நம்ம டாபிக் வந்து அக்வயர்ட் இம்யூனிட்டி. அக்வயர்ட் இம்யூனிட்டினா நம்ம பாடியில் நம்ம டெவலப் ஆகுது. குழந்தை பிறந்த உடனே இம்யூனிட்டி இருக்காது, அதுக்கப்புறமா டெவலப் ஆகுது. அந்த இம்யூனிட்டி தான் அக்வயர்ட் இம்யூனிட்டி. த இம்யூனிட்டி தட் அன் இண்டிவிஜுவல் அக்வயர்ஸ் ஆஃப்டர் பர்த் இஸ் நோன் அஸ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஸோ நான் சொன்னது புரிஞ்சுதா? நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து குழந்தை பிறந்த பிறகு டெவலப் ஆகும், அதுதான் அக்வயர்ட் இம்யூனிட்டி. அக்வயர்ட்னாவே டெவலப்பிங் ஆஃப்டர் த பர்த். ஸோ நம்ம பாடியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் பேத்தோஜனுக்கு டெவலப் ஆகும். இப்போ ஒரு பர்டிகுலர் பேத்தோஜன், அதாவது பாக்டீரியானா, அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி வைரஸ்ன்னா, அதாவது ஸ்பெசிஃபிக் பேத்தோஜனுக்கு பாடியில் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். ஸோ யூனிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி பார்த்திங்கன்னா, ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி, டைவர்சிட்டி, ரெக்கக்னைசேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், இம்யூனாலஜிக்கல் மெமரி. ஸோ இந்த யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிசிட்டினா, இந்த ஆன்டிஜென் உள்ளே வந்தால் தான், வைரல் ஆன்டிஜெனோ இல்லை பாக்டீரியல் ஆன்டிஜெனோ, அது எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிசிட்டி. டைவர்சிட்டி, அதே மாதிரி வைரஸாக, பாக்டீரியாவை, ப்ரோட்டோசோனா, அந்த மாதிரி அந்த மைக்ரோ பேத்தோஜன்ஸை வந்து டைவர்ட் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டைவர்சிட்டி. ரெக்கக்னைசேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், இப்போ சில செல்ஸ் வந்து நம்ம செல்ஸே கூட இதுவாகிடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இது நம்ம பாடியோட செல்லு, இப்போ வரப்போ வந்திருக்கிறது தான் வெளியே. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுது நம்ம செல்ஃபாக, நம்மளது சொந்தமாக இல்லை வெளியிலேருந்து வந்திருக்கா ஃபாரின் பார்ட்டிக்கலாக. இம்யூனாலஜிக்கல் மெமரி, இப்போ ஒரு தடவை வந்துச்சுன்னா லைஃப் டைமில் இன்னொரு தடவை வராது. இப்போ அம்மை நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்துச்சுன்னா இன்னொரு தடவை வராது. இன்னொரு தடவை அந்த வைரஸ் உள்ளே நுழைஞ்சா கூட அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அழிச்சிடும், ஏன்னா அதுக்கு மெமரி ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். அதுதான் இம்யூனாலஜிக்கல் மெமரி. காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஸோ அக்வயர்ட் இம்யூனிட்டியில் 2 காம்பனன்ட் இருக்குது, செல் மீடியேட்டட் காம்பனன்ட், ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இப்போ ஒரு பாடிக்குள்ளே, அதாவது ஒரு பாடியில் செல்லுக்குள்ளே, ஒரு பர்டிகுலர் செல்லுக்குள்ளே பேத்தோஜன் என்டர் ஆயிடுச்சு, அந்த செல்லே அந்த பேத்தோஜனை அழிச்சிடுச்சுன்னா அது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அந்த செல்லுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குது, ஆன்டிபாடிஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆக தேவையில்லை. அப்போது அந்த பவரை கொடுத்தவங்க யார்? டி செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இவங்களால தான் அந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி. இப்போ இந்த பேத்தோஜன்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, இப்போ வந்து அது வந்து செல்லுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த செல்லை அழிச்சிடும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பேத்தோஜன் வந்து பாடிக்குள்ளே போயிட்டு அந்த பேத்தோஜனுக்கு ஏற்ற ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அதுதான் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஏன்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி தான் அந்த பேத்தோஜனை சாகடிக்க முடியும். ஸோ இது இதை கொண்டு வரவங்க யார், இது செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பி செல்ஸ், ஆன்டிஜென் ப்ரெசென்டிங் செல்ஸ், டி ஹெல்ப்பர் செல்ஸ், இந்த 3 வகையான செல்ஸால் தான் இந்த ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சராக யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வெர்டிப்ரேட்ஸ், அதாவது பேக் போன் இருக்கிற நம்மளை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான், மீன் கிட்ட, எல்லாக்கிட்டேயுமே இருக்குது. ஸோ ஆன்டிபாடி ப்ரொடியூசிங் அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் யாருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிப்ரேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஸோ 2 வகை இருக்குது, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டின்னா நம்ம பாடியில் குறிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பாடிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பேத்தோஜன் உள்ளே நுழைஞ்சிருந்தேன்னா நம்மளுக்கு ஃபீவர் வருது இல்லையா, அப்போது என்னது, ஆன்டிபாடிஸ் வந்து அதோட போராடிட்டுருக்கு, போராடிட்டு அதை வெளியில் அனுப்புறதுக்கு பார்க்குது. அப்போது நேச்சுரலாகவே நம்ம பாடிக்குள்ளே அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அக்வயர்ட் அதாவது ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அது எதனால் வருது, அதுக்கிட்ட நல்ல மெமரி பவரெல்லாம் இருக்குது, நல்ல மெமரி கரெக்டாக பார்த்து அந்த பர்சன் இம்யூன் ரெஸ்பான்ஸ் திரும்பி அந்த வைரஸ் பாக்டீரியா உள்ள நினைஞ்சா அழிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து இன்ஃபெக்ஷனால் நடக்கலை. நான் தான் சொன்னேன்ல, இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்து
அம்மை நோய் வந்திருந்ததுன்னா திரும்ப அந்த அம்மை நோயோட வைரஸ் தாக்கும்போது அதை கரெக்டாக அழிச்சிட்டு உள்ளே நுழையும் போது அழித்து வெளியில் தள்ளிடும். உங்களுக்கு அம்மை நோய் வராது, சிம்டம்ஸ் கூட இருக்காது, லைட்டாக ஃபீவர் இருக்கும், அது கொஞ்சம் நாள் 1 or 2 days நார்மல் ஆகிட்டுருவீங்க. அது அண்ட் இம்யூனைசேஷன் சார்ட். இப்போ நம்மளுக்கு வந்து பிசிஜி இன்ஜெக்ஷன் குழந்தை பிறந்த உடனே போட்டுருவாங்க, எல்லாருக்குமே போட்டிருப்பாங்க. ஸோ அது அது வந்து டிபிக்காக போடுறாங்க. அப்புறம் ஆஃப்டர் ஒரு 40 வயசில் உங்களுக்கு டிபி டிபிக்கான பாக்டீரியா உள்ளே நுழையுதுன்னு வச்சுக்கோங்க, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அதை ஞாபகம் வச்சு அதை அப்படியே அழிச்சிரும். ஸோ உங்களுக்கு டிபி வராது. ஸோ இதுதான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டின்னா நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகாது, ஆனால் வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி கொரோனாக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னா அது வெளி நம்ம பாடியில் இல்லைல்ல, இந்த இம்யூன் பவர் இருந்திருந்தால் கொரோனா நம்மளை ஒன்றும் பண்ணியிருக்காது, நிறைய பேர் இறந்துருக்க மாட்டாங்க, நாம் லாக்டவுனில் உட்காந்துருக்க மாட்டோம், ஓகேவா, எப்படி கிளாஸ் எடுத்துருக்க மாட்டோம், கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுத்துருப்போம், ஃபோனை வச்சு எடுத்துருக்க மாட்டோம், ஓகேவா. ஸோ அப்போது அது ஆன்டிபாடிஸை பேசிவாக வெளியிலேருந்து நம்ம உள்ள அனுப்புறது தான் பேசிவ் இம்யூனிட்டி. ஓகே, பேசிவ் இம்யூனிட்டி. அண்ட் இது வந்து ஆக்டிவேஷன் பர்சன் இம்யூன் ரெஸ்பான்ஸை ஆக்டிவேட் பண்ணும், ஆனால் மெமரி கிடையாது. ஏன்னா மெமரி இருக்காது, ஏன்னா இது வெளியிலேருந்து அது நம்ம பாடியிலேயே ப்ரொடியூஸ் ஆகிருந்தால் அது மெமரி, அது ஆக்டிவ் ஆக்டிவில் இருக்கு மெமரி, இம்யூனாலஜிக்கல் மெமரி நல்லாயிருக்கு. ஆனால் இந்த பேசிவுக்கு இம்யூனாலஜிக்கல் மெமரி கிடையாது. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி. ஸோ இது 5 marks கேட்கலாம். ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டின்னா நம்ம பாடிக்குள்ளேயே இருக்காது, தான் ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேசிவ்னா என்ன, வெளியிலேருந்து எடுத்துருக்காங்க, ஹோஸ்ட் ஆக்டிவாக வேலை செய்யாது, ஏன்னா வெளியிலேருந்து எடுத்துப்பாங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆக்டிவ்லி பை ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம். ஏன்னா யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம பாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது, அப்போ ஆக்டிவாக வேலை செய்யுது நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம். ஆனால் பேசிவில் பாருங்கள், passive immunity is received passively and there is no active host participation. So passive na velila irundhu vandhudu, appo host oda participation produce pannadhu illaya, velila irundhu poiittu ulla ukkandukonga eppo idu varudho adu saagadi abindra mari da. Next point, it is produced due to contact with pathogen or by its antigen. இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஆக்டிவ் இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, பேத்தோஜனோட காண்டாக்ட் வரும்போதோ இல்லை இந்த பேத்தோஜனோட ஆன்டிஜென் காண்டாக்ட் வரும்போதோ ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம். அப்போ பேசிவ் இம்யூனிட்டி, இட் இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு த ஆன்டிபாடிஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த அவுட் சைட். இப்போ வெளியிலேருந்து கிடச்ச அந்த ஆன்டிபாடிஸ் உள்ளே போன பிறகுதான் அது உருவாக்கி வச்சுருக்கோம், அதாவது உருவாக்கும். அண்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரொடெக்ஷன். ஸோ இது டியூரபிளான ஒன்று, அப்புறமா ப்ரொடெக்டிவ் ரொம்ப எஃபெக்டிவ் ப்ரொடெக்ஷன். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா டிரான்சியன்ட், லெஸ் எஃபெக்டிவ். ஸோ இம்யூனாலஜிக்கல் மெமரி வந்து ஆக்டிவில் சூப்பராக இருக்குது, ஆனால் பேசிவில் நோ மெமரி. ஸோ பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சிக்வெண்ட் டோஸ் இஸ் பாசிபிள். இப்போ பூஸ்டர் மாதிரி கொடுத்துக்கலாம், ஆனால் அங்கே பூஸ்டர் கொடுக்க முடியாது, நோ பூஸ்டர், சப்சிக்வெண்ட் டோஸ் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவ்ல லெஸ் எஃபெக்டிவ். இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் அ ஷார்ட் பீரியட். ஸோ எஃபெக்டிவ் எப்போ இம்யூனிட்டி எஃபெக்டிவ் ஆகுதுன்னா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அப்புறம் எஃபெக்ட், ஒன்லி ஆஃப்டர் ஷார்ட் பீரியட். ஆனால் இம்யூனிட்டி டெவலப்ஸ் இம்மீடியட்லி. இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவில் வந்து நம்மளுக்கு ஃபீவர் வந்து அதுக்கப்புறம் நார்மல் ஆகிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ உடனே நம்மளுக்கு இம்யூனிட்டி வராது, ஃபீவர் வந்துடும். இப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னா நீங்கள் படுத்துருவீங்க, ஆனால் 2-3 டேப்லெட் போட்டோடனே சரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம பாடி சரியாயிடும். அண்டு இம்யூனிட்டி வந்து உடனே போட்ட உடனே டெவலப் ஆகிடும், அது வந்து பேசிவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட இங்கிலீஷ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.